ஐந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் முதல்வர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்து முதலீடுகளை ஈர்த்து வந்ததாக சொல்லப்பட்டது. 7,600 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்த்து வந்ததாங்க சொன்னாங்க. தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டி ஆர் பிராஜ் என்ன சொன்னார்னா, 3 வருஷத்தில் 10,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கோம், 31,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைதானா? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? வெள்ளை அறிக்கை கேட்குறாங்களே, அந்த வெள்ளை அறிக்கையை ஏன் இன்னும் அவங்க வெளியிட மறுக்கிறாங்க? இப்படிங்கிற பல விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 2021-2024 வரைக்கும் யுஏஇ, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் இப்படிங்கிற பல நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடு ஈர்ப்பதற்காக முதல்வர் போனார். 21,730 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் முதலீடு ஈர்த்து வந்தாருன்னு சொல்லி செய்திகள் வந்தது. அதுக்கு பிறகாக 4 முறை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. அதில் 841,773 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. தனியார் நிறுவனங்களோடும் சில ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டதாகலாம் சொல்லப்பட்டது. இவ்வளோ விஷயம் சொல்லி கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, 10,00,000 கோடி முதலீடு ஈர்த்திருக்கோம், 31,00,000 பேருக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இதில் பல்வேறு கேள்விகளும், அந்த ஒரு கேள்வி தான் ஆக்சுவலாக, அந்த ஒரு கேள்வி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளும் விமர்சகர்களும் அதே போல் பத்திரிகையாளர்களும் கேட்குறாங்க. சரி, அது என்ன கேள்வி? அந்த கேள்விக்கு முன்பாக எவ்வளவு இவங்க வந்து முதலீடு ஈர்த்து வந்தாங்க ஒவ்வொரு மாநாட்டின் போதுன்றதை சுருக்கமாக நம்ம இதை பார்த்துடலாம். தமிழக அரசை பொறுத்த அளவுக்கு 2030-31 நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. ஒரு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை நம்ம வந்து முன்னேற்றம் சொல்லி இலக்காக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்குமே தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதாகலாம் செய்திகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஜூலை 2021 இவங்க ஆட்சிக்கு வர டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னை கிண்டியில் வந்து முதலீட்டாளர்கள் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் 17,141 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும், 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போவதாகவும், அதே போல ஒரு 35 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக அப்போ தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு சொல்லியிருந்தார். அந்த டைம்லேயே அடுத்தடுத்த மாதங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, செப்டம்பர் 2021 டிபி வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோடையும் ஒப்பந்தம் 2,000 கோடிக்கு போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தோடையே 1,880 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடும் நடக்குது. ஒரு 14 நிறுவனங்களோட ஒப்பந்தமும் போடுறாங்க. அதற்கு பிறகு கோவையில் நடந்த கொடிசியா அந்த உள்ளரங்கத்தில் நடந்த அந்த மாநாடு நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருப்போம். 59 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக சொல்லப்பட்டது. 92,000 பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறோம்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆட்சி அமைந்த அந்த டைம் முடிகிற டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆட்சி ஒரு 6 மாதம்தான். அவங்க வந்து மார்ச்சில் வராங்க. மார்ச்சுக்கு பிறகு அந்த டிசம்பர் வரைக்குமே அந்த ஒரு 6-7 மாதங்கள்லேயே கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்த்த முதல்வர்ன்ற மாதிரி விளம்பரம்லாம் பண்ணாங்க. அதற்கு பிறகாக மார்ச் 2022 துபாய் பயணம் நடந்தது. துபாய் பயணம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. எதிர்கட்சிகள் பாஜக, அதிமுக போன்றவர்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அதில் வந்து அவங்க என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு, யாரோட ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்ற தரவுகளும் கொடுக்கப்பட்டது. நோடல் ஸ்டீல் கம்பெனி, அதே போல் ஒயிட் ஹவுஸ் கம்பெனி, அதே போல் வந்து டிரான்ஸ்வேர்டு கம்பெனி, ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர், ஷெராப் குரூப்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிறுவனங்களோட 2,600 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இதில் குறிப்பாக லூலு குரூப்போடையும் ஒப்பந்தப்பட்டாங்க. நம்ம லூலு மால்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த லூலு குரூப்போடையும் ஒப்பந்தம் போடுறாங்க. 4 ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்தி, அந்த யூசுப் அலி, அதிபர் யூசுப் அலியோட பேச்சுவார்த்தை நடத்தி 4 ஒப்பந்தம் போடுறாங்க. 2 மால், சென்னையில் 1 மால், கோயம்புத்தூரில் 1 மால் கட்டணும்னு சொல்லி பேசுனாங்க. அதே போல் வந்து ஒரு ஏற்றுமதிக்கான ஒரு திட்டத்தை ஒரு போட்டாங்க. அதே போல் உணவு பதப்படுத்தணுன்ற மாதிரி அடிப்படையில் ஒரு திட்டம் போட்டாங்க. 4 திட்டம். இந்த 4ல் 1-1 கோயம்புத்தூரில் வந்து ஒரு லூலு மால் கட்டி முடிக்கப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய 3 திட்டங்களும் எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வந்தது, அது நிறைவேறிச்சா, அந்த அவங்க சொன்ன அந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒரு 3,500 கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் எல்லாம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதான்ற எந்த ஒரு கேள்விக்கும் பதிலே கிடைக்கல. இந்த லூலு மாலுடைய பிரச்சனை கூட இன்னொன்று இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவையில் மட்டும்தான் இந்த லூலு மால் வந்து ஓப்பன் பண்ணாங்க, ஆனால் சென்னையில் ஓப்பன் பண்ணுறதுக்கான நடைமுறை சிக்கலும் இருக்குது, அதற்கான இடமும் கிடைக்கலன்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்லப்படுகிறது. இதனால தான் அந்த 3,200 கோடி முதலீட்டில் சிக்கல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. துபாய் பயணமே மிகப்பெரிய சர்க்கிள் தான் அது. அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கோ எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி முதலீட்டாளர்கள் சிலர் வந்து குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய செய்தியும் பார்த்தோம். அதனால் எந்த முதலீடும் தமிழகத்துக்கு வந்து சேரவே இல்லை, இவங்க வந்து வெறும் வெற்று விளம்பரத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற விமர்சனமும் சொல்லப்பட்டது. இது எப்போனா 2022 நடைபெற்ற இந்த ஒப்பந்தம். இதில் இன்னும் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மால் கட்டணும் அப்படின்னாலே சாதாரணமாக நம்ம ஃபீனிக்ஸ் மால் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 10,00,000 ஸ்கொயர் ஃபீட்.
ஈஏ எடுத்துக்கிட்டோம்னா 9.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட், அதாவது லட்சக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படக்கூடிய ஒரு இடம். பரந்தூர் விமான நிலையம் எடுத்துக்கிட்டோம்னா 3 டெர்மினலுக்கு கணக்கு பண்ணாலே 12 லட்சம் தான் வருது கிட்டத்தட்ட. இந்த இவங்க வச்சிருக்கிற இந்த ஃபீனிக்ஸ் மால், இந்த ஈஏ மால் மாதிரியான தனியார் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய இடத்த ஒரு 4-5 இடத்தை சேர்த்தாலே பரந்தூர் மாதிரி விமான நிலையம் கட்டிடலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இல்லை, அதனால் இடம் சிக்கல் ஏற்படுன்ற மாதிரியும் சொல்லப்பட்டது. அப்புறம் எதுக்கு விளம்பரத்துக்கு நீங்கள் லூலு மாலை உள்ளே கூப்பிட்டு வர போகிறேன், நீங்கள் 3800 கோடி முதல் எழுந்துருச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டோம் மாதிரிலாம் எதுக்கு நீங்கள் பேசுவீங்கன்ற மாதிரி விமர்சனங்களும் சொல்லப்பட்டது. அடுத்ததாக அதே 2022 ஜூலை 4 ஒரு மாநாடு நடக்குது. அந்த வழக்கமாக நடக்கிற மாநாடு தான் முதலீட்டாளர்கள் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கிற மாநாடு நடக்குது தொழில்துறை சார்பில். அந்த மாநாட்டில் 1,25,244 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும், அதில் 74,898 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையிலையும், 60 திட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் போடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அந்த டைம்லேயே 1,497 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டில் ஒரு 12 திட்டங்களுக்கு ஒரு 7,000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைச்சார் முதல்வர். அதே போல் 22,252 கோடி முதலீட்டில் 21 திட்டங்களுக்கு ஒரு 17,000-18,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அந்த தொழில்துறைகளுக்கும் அடிக்கல் நாட்டதாகவும் சொல்லப்பட்டது. இப்போ செயல்பாட்டுக்கு வந்த திட்டங்கள் எத்தனை பேருக்கு இந்த திட்டத்தில் வேலை கிடைச்சிது, முன்னாடி நம்ம பேசின அந்த 2-3 திட்டங்கள்லையும் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிது, என்ன செயல்பாட்டு வந்ததுக்கான எந்த தரவுகளுமே இல்லை. இந்த லட்சணத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு உயர் அறிவியல் கொள்கை 2022 அப்படிங்கிற ஒரு வரைவையும், தமிழ்நாடு ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கொள்கை அப்படிங்கிற ஒரு வரைவு, ரெண்டு கொள்கை சார்ந்த வரைவுகளை வெளியிடுறாங்க. திட்டங்களே இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குன்றது ஒன்றும் புரியாத நிலைமையில் வரைவில் வெளியிடுறாங்க. இது என்ன லட்சணத்தில் இருக்குன்றதையும் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம டைம் நேரம் கிடைக்கும்போது அதையும் நம்ம விரிவாகவே பார்க்கலாம். இது திட்டம் சார்ந்த விஷயம், இவங்க எதுவுமே அப்போ செயல்படுத்தவே இல்லையா, இப்போ முதலீடு ஈர்த்துட்டு வந்தாங்க அப்போ எதுவுமே பண்ணலைன்னு கேட்டால், சில திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணம் சொல்வதாக இருந்தால், August 2022 காலணிகள் மற்றும் தோல்துறை தொழில் சார்ந்த ஒரு மாநாடு நடக்குது சென்னையில். 2,250 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டு கோத்தாரி நிறுவனத்தோடு 5 ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த 5 ஒப்பந்தமும் செயல்படுத்தப்பட்டு இந்த பெரம்பலூர் பகுதியில் நான் லெதர் இந்த ஷூ இந்த மாதிரி இந்த செருப்புலாம் தயாரிக்கிறாங்களே அந்த மாதிரி தொழிற்சாலையில் வந்து ஏற்படுத்தி ஒரு 1,000-1,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஆனால் இது போன்ற பிற நிறுவனங்களோடு போடப்பட்ட ஒப்பந்தங்களும், அதே போல் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும், வேலைவாய்ப்பு கிடைச்சதான்ற கேள்வியும் இன்றைக்கி வரைக்குமே எந்த ஒரு தகவலும் இல்லை, தரவுகளும் இல்லைன்றது தான் இங்கே எதிர்கட்சிகளும் இவங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. அப்படி நம்ம விமர்சனம் பக்கத்தில் நம்ம வரும்பொழுது, கடந்த அதிமுக ஆட்சியில் பல்வேறு மாநாடுகள் நடத்தினாங்க, முதலீடுகளை ஈர்ப்பதாகலாம் சொன்னாங்க, செய்திகளெல்லாம் வெளியாகியது. அது பற்றி ஒரு விமர்சனத்தை வந்து அப்போது தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். என்ன சொன்னார்னா, அதிமுக ஆட்சியில் 8 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்த்ததாக சொல்கிறாங்க, ஆனால் மாநாடு நடத்தினாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க, ஆனால் ஒரு தொழிற்சாலை கூட எங்கள் கண்ணால் பார்க்கவே முடியலன்ற மாதிரி ஒரு கிண்டல் துணியில் ஒரு விமர்சனம் வச்சார். இப்போ அதே விமர்சனம் தூக்கி திமுக மேலே வைக்கிறாங்க அதிமுகவினரும் எதிர்கட்சியினரும். இதுக்கு என்ன பதில் வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரியலை. இன்னும் இதில் வந்து நாங்கள் வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் முதலீடு ஈர்த்து வந்துட்டோம், இந்த மாதிரி எங்கேயாவது நடந்துச்சான்ற அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவை சார்ந்த திமுகவின் ஆதரவாளர்களும். சமூக வலைதளங்களில் ஓப்பன் பண்ணாலே தெரியும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வெற்று விளம்பரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த நேரத்தில் வருது. ஏன் அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய January 2024 நடைபெற்ற அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு, அந்த மாநாட்டில் 664,180 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதில் வந்து கிரீன் எனர்ஜி, அதானி, அம்புஜா சிமெண்ட், அதே மாதிரி வியட்நாம்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இன்ஃபாஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி, 1,000,000,000 கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதோடு சேர்த்து ஹூண்டாய், பாக்ஸ்கான், ஐக்ளோரி ஃபுட்வேர், அதே போல் கோத்ரேஜ், டாடா மோட்டார் இப்படிங்கிற நிறுவனங்களுடன் தனித்தனியாக போடப்பட்டது. இதில் ஓலாவும் அடக்கம், ஓலானா கார் கம்பெனி சொல்கிறேன் நான், அதுவும் அடக்கம். இவை அனைத்துமே எந்த நிலையில் இருக்குது, இந்த இவங்க சொன்ன அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா, அதில் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குதுன்ற மாதிரி எந்த தகவலும் இந்த விவகாரத்திலும் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு வந்த அமெரிக்க பயணம், 7,618 கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தத்தை ஈர்த்து வந்ததாக முதல்வர் வந்து பெருமையாக சொன்னார். இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் வி ராஜாவும் வந்து அந்த ஃபோர்டு கம்பெனியில் நின்றுட்டு ஃபோட்டோ போட்டு ரொம்ப ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அது ஆக்சுவலாக அதாவது எதிர்கட்சியில் டீஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. அது பற்றியும் வந்து இன்னைக்கு விமர்சனங்கள் வந்து கடுமையாக வந்துகிட்டு இருக்கு. 19 ஒப்பந்தம் போட்டிருக்காரு, 11,000 பேருக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 10 லட்சம் முதலீடுங்கிறதே முதல்ல வந்து சுட்ட போய் அது வந்து அந்த அளவுலாம் வந்திருக்காதுன்ற மாதிரியும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாஜக தரப்பில் என்ன மாதிரி விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா,
பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவில் இடம் தேடிட்டு இருந்தாங்க. சிங்கப்பூர் நிறுவனம் இந்தியாவில் இடம் தேடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தூத்துக்குடியில் நீங்கள் இந்த பசுமை ஹைட்ரஜன் தொழிற்சாலை நீங்கள் அமைச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பக்கத்துலேயே உங்களுக்கு துறைமுகம் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஜப்பானுக்கு வந்து உங்களால் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுக்கலான்ற மாதிரி பிரதமர் மோடி தான் வந்து இந்த திட்டத்தை வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சார். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு காரணமே மோடி தான். ஆனால் இவங்க திமுக ஆட்சியில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய பேரில் வந்து அதை எழுதிக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சார். குற்றச்சாட்டோடு சேர்த்து இந்த அமெரிக்க பயணத்தை பாஜக மட்டும் இல்லை, பாஜக அதிமுக பாமக பலரும் வந்து விமர்சிக்கிறாங்க. என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இவர் முதல்வர் போய் சந்திச்சார்ல, ஒரு 17 சந்திச்சார்ல, அந்த நிறுவனங்கள் பெருவாரியான நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கு. எதுக்கு நீ அமெரிக்காவுக்கு போனீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் நீ அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்கிறாங்க. இதில் இன்னும் கூடுதலாக போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோபாலபுரத்தில் 2 தள்ளி தான் ஒரு இவர் சந்திச்ச ஒரு நிறுவனத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்கு, அங்கேயே நீங்கள் போய் பார்த்துருக்கலாமே, நீங்கள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா போயிட்டு இருக்கீங்க, அப்போ விளம்பரம் தானே அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணுறாங்க. வெற்று விளம்பரத்துக்கு தான் இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி கேலியும் கிண்டலும் செய்கிறாங்க பாஜகவை சார்ந்தவர்களும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும். இதில் நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரான ஒரு கேள்வி கேட்டதுக்கு, அப்போ அந்த டைமில் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி முதல்வர் என்ன சொன்னார்னா, வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம்னா நம்ம என்ன மாதிரி ஒப்பந்தங்கள் எடுக்கிறோன்றது பிற மாநிலங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டை கட்டினார். அது அப்படி தான் விமர்சிக்கப்படுகிறது சமூக வலைதளங்களில். அதனால் வெள்ளை அறிக்கை இன்னைக்கு வரைக்குமே சம்மந்தப்பட்ட வெள்ளை அறிக்கை எதுவுமே வெளியிடப்படலை. ஒருவேளை வெளியிட்டாங்கன்னா நம்ம சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கும் நம்ம சொன்ன இந்த புள்ளி விவரங்களுக்கு விடை கிடைக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வெளியிடப்படலை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் நம்மளுடைய சிந்தனையை திமுக ஆட்சியை தள்ளுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த தொழில்துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 55% ரூபாய் அளவுக்கு நாங்கள் எவ்வளவு முதலீடு ஈர்த்தோமோ அதை ஒரு 55% நாங்கள் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த முதலீடுகள் எல்லாம் ஒப்பந்தங்கள் எல்லாம் செயல்பாட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதானா அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது, நடந்து முடிந்த முதலீட்டாளர் மாநாட்டினுடைய ஒட்டுமொத்தம் நம்ம பார்க்கும்பொழுது 1,90,803 ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும், 2,80,600 ரூபாய் அளவுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. 44 தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியதாகவும், 27 தொழிற்சாலைகளை திறந்து வைத்ததாகவும் சொல்லப்பட்டது. அமெரிக்கா பயணத்துக்கு முன்பாகவே முதல்வர் என்ன சொன்னார் அப்படின்னா, 9.74 லட்சம் ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, அதான் 10 லட்சம் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்ற மாதிரி உருவாக்கப்பட்டுச்சுன்ற மாதிரி சொன்னார். ஆனால் இதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் செயல்பாட்டுக்கு வந்துச்சா, இதை பற்றிய தரவுகள் எதுவும் இணையத்தில் இருக்குதா, இல்லை வந்து தொழில்துறை சார்ந்த அந்த அவங்களுடைய தரவுகள் எதுவும் இருக்கான்னு கேட்டால், எந்த ஒரு தரவும் ஓப்பன் சோர்ஸாக இப்போ நம்மக்கிட்ட இல்லை. தொழில்துறை அதிகாரிகள் சும்மா பேருக்கு சொல்லிக்கிறாங்க, 55% அளவுக்கு முதலீடுகள் செயல்பாட்டு வந்து கூடிய நிலைமையிலே இப்போ இல்லை, மக்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்களும் தொடர்ச்சியாக திமுக முன்பாக வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றது தெரியல. அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு வந்து 7,000 ரூபாய் இழுத்துட்டு வந்ததே மிகப்பெரிய சாதனையாக பேசிட்டு இருக்கீங்க. தெலுங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி 8 பயணம் போனார், அமெரிக்கா பயணம் போனார். அதில் 31,500 ரூபாய் அளவுக்கு 19 நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு இழுத்துட்டு வந்தார் வெறும் 8 நாளில். கர்நாடகாவில் சித்தராமையா அரசின் கீழ் இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் அவர் வந்து பாட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா, 25,000 ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தங்களை ஈர்த்துட்டு வந்தார், முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தார். மகாராஷ்டிரா முதல்வர் ஷிண்டே குழுவில் இருக்கக்கூடிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய சுவிட்சர்லாண்டில் தாவோஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய உலக பொருளாதார அமைப்பு 54வது மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் 3.53 லட்சம் ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு நம்ம 7,000 இல்லை, இதை விட பல மடங்கு அளவுக்கு முதலீடு ஈர்த்துட்டு வந்தாங்க. அதுவும் அதில் பெருவாரியான முதலீடு அமெரிக்காவிலேருந்து வந்த முதலீடுகள் தான். இவங்களால முடியுது, முதல்வரால் ஏன் முடியல? ஆக மொத்தம் முதல்வருடைய இந்த அமெரிக்க பயணமும் இவருடன் சொல்லக்கூடிய இந்த கணக்கும் அத்தனையுமே நாடகத்திற்காகத்தான், இது ஒரு தோல்வியில் முடியக்கூடிய ஒரு பயணமாகத்தான் இருக்கிறதுங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதற்கெல்லாம் திமுக பதில் சொல்லணும், இல்லை எங்கள் பயணம் தோல்வி கிடையாது, இது வந்து மக்களுக்கான பயணம், இது இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட பயணம், நாங்கள் இவ்வளோ ஒப்பந்தங்களை ஈர்த்துட்டு வந்திருக்கோம், இவ்வளோ செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ பெரிய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் நிரூபிக்கணும்னா எதிர்கட்சிகள் கேட்பது போல, பத்திரிகையாளர்கள் கேட்பது போல, அரசியல் விமர்சகர்கள் கேட்பது போல, இந்த வீடியோ வாயிலாக எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கேட்பது போல,
வேலை அறிக்கை வெளியிட வேண்டியதானே. ஏன் வெளியிட தயங்குகிறது திமுக அரசு? ஒருவேளை வெளியிட்டா நம்ம சொன்ன இந்த கணக்கெல்லாம் அடிபட்டு போயின்ற ஒரு தயக்கமா பயமா அப்படிங்கிற பல கேள்விகள் வருது. இதற்கெல்லாம் என்ன மாதிரியான பதிலை திமுக வச்சிருக்கிறாங்க? ஒருவேளை அவங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நம்ம சொன்ன இந்த குற்றச்சாட்டுகளும் இந்த தரவுகளும் சரியா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதையும் நம்ம பேச தான் போறோம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயம் வரைக்கும் இது பற்றிய எந்த ஒரு தரவுகளும் இல்லை. அப்போ இவ்வளவு நாள் நீங்க ஊடகங்களில் பேசிட்டு இருக்கிறதும் நீங்க பத்திரிகையில் செய்தியாக வெளிவந்திருக்கிறது எல்லாமே விளம்பரத்துக்கு தானா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இந்த கேள்வியோடவே இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.